உலகக்கோப்பையில் பிரேசில் மகிழ்ச்சியுடன் காலிறுதி சுற்றில் நுழைந்தது ஆனால் இறுதிப் போட்டியை நோக்கி நகர்வது என்ற அவர்களின் கனவுகள் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியத்தில் கண்ணீருடன் முடிந்தது குரோஷியாவின் பயிற்சி பெற்ற நட்சத்திர வீரர்கள் பெனால்டி மூலம் பிரேசிலின் ஆறாவது கோப்பை நம்பிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் ஆடவர் தேசிய அணிக்கான பீலேவின் அதிகாரப்பூர்வ ஸ்கோர் சாதனையை சமன் செய்யும் வகையில் வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் குரோஷிய அணி வீரர்களின் வலுவான தடுப்பாட்டங்களை கடந்து முதல் கோலை போட்டார் நெய்மர் இதனால் நெய்மர் இந்த ஆட்டத்தின் ஹீரோவாக இருப்பார் என்று தோன்றியது ஆனால் தவறவிடப்பட்ட ஐந்தாவது பெனால்ட்டியால் இதுதான் தனது கால்பந்து வாழ்க்கையின் இறுதிப் போட்டி என கூறியிருந்த அவர் கண்ணீருடன் களத்தை விட்டு வெளியேறினார் ஆட்டம் முடிந்ததும் பிரேசில் அணியின் பயிற்சியாளர் டைடி பணியிலிருந்து ஓய்வு பெறுவது உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கோபா அமெரிக்கா போட்டியின் போதே நெய்மர் சர்வதேச ஓய்வு பற்றி சூசகமாக கூறினார் எனவே அறுபத்தோரு வயதான டைடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா போட்டியின் வெற்றியை கூட கொண்டாட முடியவில்லை குரோஷியாவுடனான ஆட்டம் தொடக்கத்தில் தொன்னூறு நிமிடம் சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் யார் ஒருவருக்கும் சாதகமாக முடியவில்லை எனவே போட்டியில் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது தனது நாட்டிற்கு மிகவும் தேவைப்படும்போது அதனோடு தான் இருப்பதாக நெய்மர் நினைத்தார் அந்த கூடுதல் நேரத்தில் நெய்மர் மின்னல் வேகத்தில் ஒரு கோல் அடித்தார் நூற்று ஆறாவது நிமிடத்தில் அவர் அடித்த கோல் அவரது எழுபத்தி ஏழாவது சர்வதேச கோல் ஆகும் ஃபிஃபா பதிவுகளின்படி பீலேவின் சாதனையை அவர் சமன் செய்தார் ஆனால் அடுத்த நான்கு நிமிடங்களில் குரோஷியாவின் புரூனோ பெட்கோவிச் கோல் அடித்து இதனை சமன்படுத்தினார் அது குரோஷியாவின் இலக்கை நோக்கிய ஒரே ஷாட்டாக இருந்தது பெனால்டி கிக்கை சரியாக கையாண்டதால் அவர்களின் முன்னேற்றத்தின் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது இம்முறை நெய்மர் களத்தில் தவிர்க்க இயலாதபடி பதைப்பதைப்பில் மூழ்கியதால் அவரது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது எதிரணியான குரோஷிய வீரர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அவர் ஐந்தாவது பெனால்டி எடுத்தார் ஆனால் குரோஷியாவின் மார்க்கினோஸ் கோல் போஸ்டில் தடுத்து அந்த வாய்ப்பு நழுவியது அவர்களின் தலைவிதியை மார்க்கினோஸ் மாற்றி எழுதினார் பிரேசிலின் உலகக்கோப்பை கனவு ஒரு ஐரோப்பிய நாட்டினால் தொடர்ச்சியாக ஆறாவது முறையாக முடிவுக்கு வந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்த ஜெர்மனியை பிரேசில் தோற்கடித்தது இது ஐந்து உலகக்கோப்பை வெற்றிகளில் பிரேசிலின் கடைசி வெற்றியாகும் மேலும் ஐரோப்பா அல்லாத அணி கோப்பையை கைப்பற்றி இருபது ஆண்டுகள் ஆகிறது இந்த புள்ளி விவரங்கள் பிரேசிலுக்கு கடுமையான சலிப்பை உருவாக்கும் தென் அமெரிக்க அணி மெதுவாகவே ஆடத் தொடங்கியது கடைசி ஏழு போட்டிகளில் ஆறில் முதல் பாதியில் அவர்கள் கோல் அடிக்கவில்லை வெனிசியஸ் ஜூனியர் அல்லது நெய்மர் தொடக்க நேரத்தில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தியிருந்தால் வேறு முடிவுகள் வந்திருக்கலாம் உலகக்கோப்பை வரலாற்றில் கூடுதல் நேரத்தில் தொடக்க கோலை அடித்த பிறகு நாக் அவுட் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட முதல் அணியாகியிருக்கிறது பிரேசில் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த அணி அரையிறுதிக்கு கடைசியாக முன்னேறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில்தான் அதுவும் பிரேசில்தான் அதன் பிறகு முதலிடத்தில் இருக்கும் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை